நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக க்யூட்டாக அழகாக எப்படி நேம் வீடியோ ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அலைட் மோஷன் எடுத்துக்கோங்க, 6:9 ரேஷியோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ரீப்ளேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெட்டாக இருக்கா, ஸோ ரெட் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்பாட்டில் போயிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கே கொஞ்சம் ரெட்டாக தான் தெரிஞ்சதில்ல அப்படின்னால. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னதுன்னா, இந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு ஹியூக்கு ஷிஃப்ட்னு இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெறும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், அது ஒரு 4-6 கலர்கிட்ட சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் பர்பிள் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நேம் எழுதிக்கிறேன். நான் சிம்பிளான மாமா பப்பனை எழுதிட்டேன். உங்களுக்கு யாரோட நேம் இல்லைன்னா ரெண்டு பேர் நேம் என்ன எழுதுமோ வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வேர்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஃபான்ஸ் வச்சுருப்பீங்களா, அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் பெருசாக்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு எவ்வளோக்கு கரெக்டாக ஃபான்ட்டுக்கு செட் ஆகுதோ அது பண்ணிக்கோங்க. நான் நடுவில் ஸ்பேஸ் விட்டு கேப் விட்டுட்டேன், ஏன்னா அது ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துருச்சு. ஸோ கொஞ்சம் பெருசாக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேடோவில் போயிட்டு எந்த கலர் இருக்குதோ, பர்பிள் இருந்துச்சா, ஸோ அதுவே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஆப்சிசிட்டி அண்ட் விசிபிலிட்டி போனீங்க. ஃப்ளிக்கர்னு இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த்து மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் வந்து பர்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே மாற்றிக்கோங்க ரெண்டு கலரையும். மாற்றிட்டு செகண்ட் ஒன் இருக்குல்ல, அதில் போய் கொஞ்சமாக அந்த ஹார்ட்டுக்கு ஏற்ற வர கலருக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாக்கு அதனால ஃப்ளிக்கர் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட்டுக்கு வந்து வேறு எஃபெக்ட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. ட்ராயிங்கு எனக்கு சிம்பிளாக எது நல்லா இருந்துச்சோ அதை நான் எடுத்துகிட்டேன். உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் போட தெரியுன்னா நல்லாவே போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு ஹார்ட்டுக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மாமா பப்பாவில் நம்ம ஃப்ளிக்கர் எஃபெக்ட் போட்டோம்ல, அதை வந்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிவிடுங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆர் டச் பண்ணிவிட்டு ஃபுல் டியூரேஷன் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு க்ராப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் இன்ஸ்டா ஐடி நேம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூ எஃபெக்ட்லேயே கலர் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி எப்படின்னா வீடியோலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஃப்ரேம் தோ நான் ஆட் பண்ணுறல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். எனக்கு கொஞ்சம் நடுவில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.